இவ்வளோ தூரம் வந்து நம்ம முதல்ல நம்ம ஏரி இப்படி இருந்துச்சு ஹவுசிங் போர்டில் பாதி வந்து நம்ம கொடுத்தனால மீதி தாயா அந்த ஏரி. அதே மாதிரி இந்த பாத என்னன்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபென்சிங் பண்ணிவிட்டு அது ஃபென்சிங் கிட்டே வந்து நம்ம வந்து நடைபாதை கம்ப்ளீட்டாக பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம முடிச்சோம் ஐயா. இப்போ இங்கே தான் எப்ரோச். அதே மாதிரி இங்கே வந்து எப்ரோச். இது வந்து அலோடு கிடையாது, ஜியோவில் வந்து இல்லை சார். இது இது வரைக்கும் தான் இருக்கு. ஏரி ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. உள்ளே போட்டு வச்சு உள்ளே போட்டு வச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஏரி விட்டு போடுறது அவசியத்தை பாருங்க. இங்கே எடுத்து போட்டீங்கன்னா போட்டு போச்சு. இப்போவும் வந்து இங்கே வந்து சீவேஜ் வருது. நான் வந்து நான் கமிஷன்கிட்ட சொல்லியிருக்கேன் அது வந்து அந்த பக்கம் மொத்த தண்ணி வந்து போடுறேன். கிடையாது இப்போ இந்த தண்ணி வருது. அது எப்படி டைவர்ட் பண்றது? அது அப்புறம் சேனல் போட்டு என்ன பண்ணிட்டோம் அது கொடுங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, அவங்க வந்து அந்த மேகதாது அணையை கட்டுவேன்னு சொல்கிறது அவங்களுக்கு ஆசை, ஆனால் உரிமை கிடையாது. அதை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை நமக்கு உண்டு. காரணம் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பில் நோ மேன்ஸ் ஏரியான்னு ஒன்று இருக்கு. அதாவது கபினிக்கு கீழே தண்ணி வழிகிற இடம், கேத்தாகிறது தண்ணி வழிகிற இடம், அதிலிருந்து பில்லு கொண்டு வரையில் வர்ற இயற்கை ஆக வர்ற 80 TMC தண்ணி, இது பூராவும் சேர்ந்து தான் நமக்கு வருது. ஆக என்னுடைய இயற்கையாக வர்ற இடத்துல டேமை கட்டுறது அது உகந்ததல்ல. ரெண்டாவது அவங்க கட்டிட முடியாது, காரணம் சென்ட்ரல் வாட் கமிஷன் இதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், இதுக்கப்புறம் கட்டுறாருன்னா கோர்ட்டுக்கு போகிறோம். இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு அரசியல் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, டெய்லி கட்டியே தீர்வோம், நாங்கள் கட்ட மாட்டோம்னு சொல்லியிருப்போம். உங்களுக்கு இதான் துறைமுறை, எந்த காலத்துக்கு கொண்டும் வேறு கட்ட மாட்டோம் துறைமுறை உறுதி நீங்கள் தலைப்பு கட்டுவோம்னு சித்தராமையா சொன்னான். இதுதான் ஒன்று தவிர இதில் ஒன்றும் ஒரு பெரிய நடந்துடாது, நடக்க விட மாட்டோம். அப்பப்போ சில நேரங்களில் எடுக்கிறாங்க, அது எல்லாம் அப்பப்போ ஒரு போட்டு குறை நிறைய பேருக்கு இப்போ போன முறை போட்டு பல கோடிமே இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, போன ADMK பேரில் இந்த கனிம வளத்துறையில் 1200 கோடிக்கு மேலே நஷ்டம். ஆனால் இப்போது அந்த 1200 கோடியும் டவுல் நிரப்பி 1600 கோடி ரூபா லாபத்தை காட்டியிருப்போம். அதுலேருந்தே கனிம வளத்துறை எவ்வளோ நல்லா பயன்படுத்தி செயல்படுதுன்னு தெரியும்.